வணக்கம். ஐஓஎஸ் 17 ஸ்டேபிள் வெர்ஷன் அஃபிஷியல் ரிலீஸ் இன்னைக்கு நைட்டு 10:30 PM அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 10:30 PM அப்படிங்கிறதுனால நீங்க அப்ராட்ல வேற கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டைம் ஜோன் அந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஐஓஎஸ் 17 அப்டேட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி காமனா வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை தான் இந்த எபிசோட்ல உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட எக்ஸிஸ்டிங் வால்பேப்பர் கலெக்ஷன்ல iRobinPro.in பாத்தீங்கன்னா சில புது வால்பேப்பர்ஸையும் இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டிவைன் விஷன் அப்படிங்கிற டைட்டில் லார்ட் கணேஷ சீரியஸ் வால்பேப்பரை நம்ம புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து டைட்டானியம் பேக் அப்படிங்கிற ஒரு வால்பேப்பர் பேக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். 9 rupees அப்படிங்கிற மாதிரி பர் பேக். உங்களுக்கு மோர் தென் 15 வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 20 வால்பேப்பர்ஸ் அது உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஆகி வரும். போத் லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஐபோனோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது இருக்குங்க. அண்ட் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டர் சப்போர்ட் அப்படின்னு நான் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த வால்பேப்பர் பேக்குக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஐஓஎஸ் 17 அப்டேட்டோட காமன் க்வெஸ்சன்ஸுக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த iOS 17 சேர்த்து ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPadOS 17, WatchOS 10 அண்ட் tvOS 17 அப்டேட்டையும் ரிலீஸ் பண்றாங்க. ஐபோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐபோன் SE செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஐபோன் XR அதுக்கு மேல இருக்கக்கூடிய மாடல்ஸுக்கு உங்களுக்கு அப்டேட் வருங்க. ஐபோன் 8 அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாடல்ஸுக்கு உங்களுக்கு iOS 15 தான் வந்து உங்களுக்கு லாஸ்டா வந்திருந்த iOS 16 அண்ட் 15 வெர்ஷன்ஸ்லயே தான் வந்து ஸ்டே ஆகும். ஃபியூச்சர்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வருதுன்னா மட்டும் உங்களுக்கு iOS 15 அண்ட் 16 பாத்தீங்கன்னா இன்னும் சில வருடங்களுக்கு ஆப்பிள் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. மற்றபடி புது ஃபீச்சர் அடிஷன்ஸ் இந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு iOS 16 ஆர் 15 டிவைசஸ்க்கு இனிமேல் வராதுங்க. அண்ட் iPadOS 17 கம்பேட்டபிலிட்டி அண்ட் WatchOS 10 கம்பேட்டபிலிட்டி நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஸோ நீங்க கம்பேட்டபிள் டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட் உங்களுக்கு இந்த அப்டேட் அவைலபிளா இருக்கும். macOS சொனோமாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 26th September அப்டேட் அவைலபிளா இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கம்பேட்டபிள் மேக் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு அப்டேட் வந்திருக்காது. 26th September நீங்க செக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும். ஃபர்தர் அதை பத்தி வீடியோவை நான் கொண்டு வரேன். iOS 17 பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு நீங்க புதுசா பாக்குறீங்க நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சிம்பிளா நம்மளோட iRobinPro ஆப் நீங்க ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம சேனல்ல யூடியூப்லயே டைரக்டா நீங்க சர்ச் பண்ணலாம். iOS 17 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் போஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வசதிகள் வந்து நம்மளுக்கு இப்போ iOS 17 வரப்போகுதுங்க. அண்ட் ஐஃபோனில் நான் ஏற்கனவே பீட்டா வெர்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் இந்த ஸ்டேபிளாக இன்றைக்கி நைட்டு ஆப்பிள் கொடுக்க போகிற அப்டேட்டுக்கு நான் அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கேட்பாங்க. முக்கியமாக செட்டிங்ஸில் ஜென்ரலில் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பீட்டா இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இதுல பீட்டா அப்டேட்ஸ் இருக்கக்கூடிய டாகிள் வந்து நீங்க ஆன் பண்ணி இருந்திருப்பீங்க. எதர் டெவலப்பர் பீட்டா ஆர் பப்ளிக் பீட்டான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிருப்பீங்க. இதை வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களுக்கு இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ற iOS 17 ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷன்ல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் ஃபைல்ஸ்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு iOS 17 ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் இன்னைக்கு நைட் அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு iOS 17.0.1 ஆர் 17.1 ஆப்பிள் அடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட்டுக்கு வந்து ரெடியா அவைலபிளா இருக்கும். இன்கேஸ் அடுத்து வரப்போற 17.1 பீட்டா வெர்ஷனே ஆப்பிள் நாளைக்கோ நாளைக்கோ ரிலீஸ் பண்ணினாங்கன்னா நீங்க பீட்டா டாகுல் ஆன்ல வச்சிருக்கும் போது உங்களுக்கு இமீடியட்டா 17.1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டில் இன்னும் பீட்டா ப்ரோக்ராம்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். அதர்வைஸ் நீங்க ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து பீட்டால இருந்து மூவ் பண்ணிட்டு இனிமேல் வரக்கூடிய ஸ்டேபிள் அப்டேட்ஸ் மட்டும் நீங்க ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி iOS 17 அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நைட் 10:30 PM ஸோ பேக்கப் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கங்க அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அஸ் அ சேஃப்டி மெஷரா வந்து காமனா நம்ம சொல்ற ஒரு விஷயம் தாங்க. எல்லாருமே பேக்கப் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா பேக்கப் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஏதாவது முக்கியமான போட்டோஸ் வீடியோஸ் அண்ட் ஆப்ஸ் ரிலேட்டட் டேட்டா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது டெலீட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதுமே நம்ம iOS 17 ஆகட்டும் வேற எந்த மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் உங்களோட டேட்டா வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். ஸோ தட் ஏதாவது கிராஷஸ் ஆகுது இல்ல ஜஸ்ட் ஆப்பிள் லோகோல வந்து ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பேக்கப் வந்து இருந்துச்சுன்னா நீங்க சிம்பிளா சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டு பேக்கப்பை வந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரேர் கேஸ் தாங்க, எல்லாத்துக்குமே இது ஆகிறது கிடையாது. பட் நம்மளுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து பேக்கப் இருந்துச்சு அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சேஃப்டி டிப்பையும் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்ல ஸ்டேபிளான வைஃபை கனெக்ஷன்ல இருக்கீங்க ஆர் 5G இருக்கீங்க, இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஸ்பீடா தான் இருக்கு, ஆனா 10:30 PM அப்டேட் வந்த உடனே என்னால பண்ண முடியலங்கிறது அடுத்து காமனா கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு சர்வர் லோடு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப ஹெவியா இருக்கும். 6 GB வரைக்கும் சைஸ் இருக்கக்கூடிய ஃபைல அட் அ டைம்ல நம்மளுக்கு ஏசியா ரீஜன்ல இருக்கக்கூடிய சர்வர்ஸ்ல இருந்து பல ஐபோன் யூசர்ஸ் வந்து ஐபேட் யூசர்ஸ் வந்து அதை டவுன்லோட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது டவுன்லோட் வந்து பாதி ஆகிட்டு ஸ்டாப் ஆகிட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் செட்டிங்ஸ்ல ஜென்ரல்ல ஐபோன் ஸ்டோரேஜ்குள்ள வந்துட்டு இங்க ஏதாவது iOS சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த அப்டேட்டுக்குள்ள போயிட்டு டெலீட் கொடுத்துருங்க. நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் அப்டேட் குள்ள போனீங்கன்னா இங்க டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பாதி மட்டும் ஆயிருந்ததை நீங்க டெலீட் பண்ணிட்டு திருப்பி வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சர்வர் வந்து பிஸியா இருக்குங்க போது அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி டவுன்லோட் பண்றதுங்கிறது தேவைப்படாது. அகைன் நம்ம கரெக்டான ஃபைல் ஏதாவது டவுன்லோட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் 17 அப்டேட் ரிலீஸ் ஆன உடனே அப்டேட் பண்ணணுமான்னு ஒரு சிலர் கொஸ்டின் வரும். கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க 16 இயர்ஸ் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா இன்னொரு 1 or 2 weeks நீங்க ஸ்டே பண்ணலாம். எந்த அளவுக்கு 17 உங்களோட ஐபோன் மாடல் ஸ்பெசிஃபிக்கா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோ ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல ஒரு 4-5 days கழிச்சு யூசரோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு நான் ஷேர் பண்ணதான் போறேன். அதை பொறுத்தும் நீங்க வந்து அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். iOS 17 ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சேனல்ல காமிச்சிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கும் போது நீங்க தாராளமா அப்டேட் பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே இருந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் லாஸ்ட் பீட்டா 8 அண்ட் ஆர்சிலேயே பாத்தீங்கன்னா ஆப்பிள் நல்லா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னால அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஐபோன் 12 என்னோட டெய்லி டிரைவரா நான் இதை பயன்படுத்திட்டு இருக்கேங்க. அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முன்னிருந்ததை விட ரொம்பவே பெட்டரா இருந்தது. அண்ட் காமனா இன்னும் ஒரு க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்கறது பாத்தீங்கன்னா iOS சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டரி ஹெல்த் ரெடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான். 98% தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3-4 months இருந்துட்டு இருக்கு. உங்களோட ஐபோன் மாடல், சார்ஜிங் பேட்டர்ன், யூசேஜ் பொறுத்து உங்களோட பேட்டரி ஹெல்த் இந்த iOS சாஃப்ட்வேர் அப்டேட், எந்த iOS சாஃப்ட்வேர் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணும் போதும் ரிஃப்ரெஷ் ஆகணும்னு டைம் இருந்தது அப்படின்னா ரிஃப்ரெஷ் ஆகுங்க. எதனால சடனா பேட்டரி ஹெல்த் குறையுது, பேட்டரி ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பண்ணிருக்கோம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சிம்பிளா சர்ச் பண்ணி அந்த வீடியோவை நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. சோ பேட்டரி கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. அண்ட் முக்கியமா நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், செட்டிங்ஸ்ல ஜென்ரல்ல ஐபோன் ஸ்டோரேஜ்ல இந்த சிஸ்டம் டேட்டா அப்படிங்கிறது மோர் தென் 70 GB, 60 GB, 90 GB எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இருந்துச்சு. அதை பத்தி ஒரு வீடியோ கவரேஜ் கூட நம்ம பண்ணியிருந்தோம். லாஸ்ட் 2 beta versions இது ஆப்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். iOS 17 நம்மளோட ஐபோன் மாடல் பொறுத்து அதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணியிருக்கிறது மாறும். ஏன்னா ஒவ்வொரு ஐபோன் மாடலுக்கும் அவங்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலது ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபைல் சைஸ் வந்து மாறும். சிஸ்டம் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஸ் தென் 20 GB குள்ள இருக்கு அப்படின்னா அது நார்மல் தாங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் டெம்பரரி ஃபைல்ஸ், கேச்சஸ் அண்ட் ஏற்கனவே அதர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததே ஆப்பிள் இதோட மர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா டெம்பரரி ஃபைல்ஸ், கேச்சஸ் இது எல்லாத்தையும் iOS 17 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் iOS 14 இருந்தே அது ரெகுலராக நடந்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதை மேனுவலாக வந்து கிளியர் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய டியூட்டோரியலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிஸ்டம் டேட்டா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா, சாரி ஸ்பெல் தப்பா பண்ணியிருக்கேன், சிஸ்டம் டேட்டான்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா ஐபோன் சிஸ்டம் டேட்டா அதிகமாக இருந்தால் எப்படி வந்து டெலீட் செய்வதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டெம்பரரியா ஃபிளஷ் பண்ணிக்கலாம், இதோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். iOS 17 பீட்டா வெர்ஷன்ஸ் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.